மாஸ்டர் படத்துக்கு பிறகு நெல்சன் திலீப் குமார் இயக்கிய பீஸ் படத்துல நம்ம தளபதி விஜய் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த செய்தி எல்லாருக்குமே தெரியும். ஏப்ரல் மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போகுது. சோ இந்த படத்துக்காக விஜயோட ரசிகர்கள் எல்லாமே மரணமாஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க. இந்த படத்துல பூஜா ஹெக்டே நாயகியா வராங்க. இயக்குனர் செல்வராகவனும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. சோ இந்த படத்தை தொடர்ந்து தளபதி விஜய் நடிக்கும் தளபதி 66 படத்துல பிரபல தெலுங்கு டைரக்டர் வம்சி தான் இயக்குறாரு. தமிழ் தெலுங்கு ஆகிய ரெண்டு மொழியில இந்த படம் தயாராகி வருது. விஜயோட 66 படத்துக்கான ஆரம்ப கட்ட பணிகள் எல்லாமே தொடங்கிட்டாங்க. சோ இந்த படத்துக்கு தேவையான காஸ்டிங் குரூப் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் படக்குழு. இந்த வேலைகள் எல்லாமே ரொம்ப மும்முரமா பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துல வில்லனா யார போடுறது அப்படின்னு பயங்கரமா யோசிச்சு இப்ப ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க படக்குழு. இதுக்கு முன்னாடி பிரகாஷ் ராஜ் நானியோட பேர் எல்லாமே அடிபட்டுச்சு. இந்த நிலையில தற்போது விஜய்க்கு வில்லனா நடிக்க ஹிந்தி நடிகர் விவேக் ஓபராயிடம் பேசி வருவதா ஒரு தகவல் வந்திருக்கு. நம்ம விவேக் ஓபரா ஏற்கனவே வேகம் படத்துல அஜித்துக்கு வில்லனா நடிச்சு படத்துல மிரட்டி எடுத்துட்டாரு. சோ இவரை நம்ம தளபதிக்கு வில்லனா ஆக்கணும் அப்படின்னு பலக்குழு பேசிட்டு வராங்களாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, தளபதி 66 படத்துல வில்லனா பிரகாஷ் ராஜ் இல்லாட்டி நானி அது இல்லாட்டி விவேக் ஓபராய் இவங்க மூணு பேர்ல யாரு சூட் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.